मानातीत प्रथित विभवां मंगलं मंगलानां वक्षःपीठे मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानां श्रेयोमूर्तिं श्रियमशरणा त्वां शरण्यां प्रपद्ये அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகியான பத்மாவதி தாயாருடைய கல்யாணோத்சவத்தில் நாம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பத்மாவதி தாயார் கலியுக பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய தர்மபத்னி பெரிய விராட்டியார், புகழொன்றில்லாதடியேன் தேவரீரை அடைக்கலமாய் புகுந்தேன் என்கிறார் சுவாமி தேசிகன். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் என்று தேவரீரோ கணக்கில் அடங்காத கல்யாண குணங்களே உடையவள். உலகில் உள்ள மங்களப் பொருட்கள் அத்தனைக்கும் மங்களம் அளிப்பவள். மங்களானாம் மங்களம் எம்பெருமானின் திருமார்புக்கு நீர் ஒரு தகுந்த திருவாபரணம் போன்று உள்ளீர். அதைதான் த்விபுஜா வியூஹலக்ஷ்மி ஸ்யாத் பத்த பத்மாசன பிரியா ஸ்ரீனிவாசாங்க மத்யஸ்தா சுதராம் கேசவ பிரியா என்றெல்லாம் சொல்லப்படுகிறாள் அந்த தாயார். இவ்வுலகில் அடைய வேண்டிய பசு புத்திர க்ஷேத்ர ஆராம சத்ருஜய வித்யா பிரசித்திகளும், மேலுலகில் அடைய வேண்டிய பகவத் ஸ்வரூப ரூப குணாதிகளின் அனுபவ ரூப பகவத் கைங்கரியாதிகளும் தாயாருக்கே அதீனமானவை. தாயாரை ஆசிரயித்தவர்களின் பாபங்களை வேறிமாறாத பூமேலிருப்பால் வினைதீர்க்கம் என்றபடி விளக்குமாறு தேவரீரே. தாயாருக்கு திருநாமமே ஸ்ரீஹி என்பது. எப்படி தாயார் பெருமையை அகிஞ்சனனான அடியேன் கூற முடியும்? தாயாரை அடியேன் சரணமாக அடைந்தேன் என்றபடி தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் என்றும் வக்ஷப்பீட்டீம் மதுவிஜயனோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா ஸ்வகாந்தியா பூஷயந்தி பிரத்யக்ஷானுஷ்ரமிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரேமசரணா பிரார்த்தினீனாம் பிரஜானாம் பிரஜைகளுக்கு வேண்டிய எல்லா பசு புத்திர க்ஷேத்திர ஆராம சத்ருஜயாதிகளை எல்லாம் கொடுக்கின்ற அந்த தாயாரை நான் வணங்குகிறேன். ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரீயம் அசரணஹா துவாம் சரண்யாம் பிரபத்யே, எனக்கு வேறு யாரும் புகழொன்றில்லை, நீயேதான் என்று கூறுகிறார் சுவாமி தேசிகன். இதனால் பிராட்டியின் சொரூபம் தெரிவிக்கப்பட்டது. மங்களம் என்பது மங்களமான பிராட்டியின் சொரூபத்தை காட்டுவதாக இருக்கின்றது. மானம் அதீதா மானாதீத பிரதித விபவாம், அதாவது எம்பெருமானின் பெருமைகள் எப்படி வாங் மனசா கோச்சரங்களோ என்று நாம் எப்படி சொல்லுகின்றமோ அதேபோல் தாயாருடைய விஷயத்திலும் அனுசந்தானம் உள்ளது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசகா என்று ஸ்ருதி காட்டியதோ அதேபோல் பிராட்டி விஷயத்திலும் இது தகுந்ததே. பல கோடி நூறாயிரம் ஸ்ருதிகளில் தெரிவிக்கப்பட்டதாயினும் எம்பெருமானின் முழு பிரபாவத்தை ஸ்ருதிகள் சொன்னாலும் ஸ்ருதிஷு சுலுகமாத்திரம் திருஷ்யதே தஸ்ய பூமா என்ற சஞ்சார பத்தத்தில் சுவாமி தேசிகன். ஏனென்றால் அதேபோல் எப்படி பகவானோ அப்படியே பிராட்டியின் பெருமைகளும், எம்பெருமானைப் போன்று பிராட்டியம் எங்கும் வியாபித்து உள்ளதை நாம் பார்த்து கொள்ளலாம். துவயைதத் விஷ்ணுநாசாம்ப ஜகத் வியாப்தம் சராச்சரம் என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சௌமிய அசௌமியைஹி ஜகத் ரூபைஹி துவயா ஏதத் தேவி பூரிதம் என்று மற்றொரு இடத்தில் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி விஷ்ணு என்ற நாமதேயத்தினால் அந்த பகவான்
சகல ஜகத்திலும் வியாப்தமாய் இருக்கின்றான் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதேபோல் துவயாயே தத் விஷ்ணுனாச்ச அம்ப விஷ்ணுனா என்ற திருத்தீயா விபக்தியினால் அந்த திருவேங்கடமுடையானுடன் கூட இருந்து கொண்டு ஜகத்வியாப்தம் சராச்சரம் பகவானுடன் சேர்ந்து இந்த தாயாரம் இருக்கிறாள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது லக்ஷ்மி விபுத்வ சமர்த்தனம் என்று நாம் சொல்லலாம். சர்வ மங்கள மாங்கல்யா, சர்வ காம பலப்பிரதா, சர்வ ஆனந்தா, சதானந்தா என்ற லக்ஷ்மி சகஸ்ரத்தில் அந்த திருநாமங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் தாயாருடைய வைபவம் நமக்கு நன்றாக புரியும். ஏனென்றால் சுவாமி தேசிகனுடைய விஷயத்தில் அந்த மானாதீத பிரதிதவமான அதீதம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் தாம் ரத்னம் இவார்ச்சிஷம் புஷ்பமிவ சுரபிம் இந்துரிவ சந்திரிகாம் அமிர்தமிவ சுவாதுதாம் ஔத்பத்திகேன சம்பந்தேன தரதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தாயாருடைய கல்யாணோத்சவில் பங்கேற்றுக் கொண்டு நல்லதை நாம் நினைப்போம். அரிஷ்ட சர்வாங்க சுசுஜன ஆத்மனா புஜாம் அஸ்துதாம் தேவானாம் ஹேதி பரித்வாரணத்து பாரயாமி பாரஜாசாம் உத்வா மிருத்யோ ராபிவரம் ஆராதக்யம் கவ்யாதம் நிரோஹம் ஜீவாதா வேதேம் பரிதிம் தாதாமேத்தே நியானம் சம்ருத்யோ நமதர்ஷ்யம் பாதயமன் தஸ்மாத் ரக்ஷந்தோ பிரம்மாஸ்மை வர்மா கண்மசி ருடோமே தே பிராணாபானோ ஜராம் நச்சந்த் தீர்க்கமாய ஸ்வஸ்தி அமதூரசாபேசூரியாதி சிவாஸ்தேந்தோராதேவுத்வாஹரணம்தாரச்சௌத்தாராம்ருதவியம்பிம் ஏதோ யக்கும் விபாதேதே ஏதோ உஞ்சுதோம் மதம் எதஸ்நாசி யத் பிபாதி தானியம் ருஷ்யாப்பயாஹ தாத்யாம் கிருதா நாஜ்யம் தர்வதம் தேஹம் நாம விஷுங்கோணோமி அன்னே ஜத்வாராத்ராயே சோபாப்யாம் பரே தத்மதி நராயேபியோ யகசுப்யா இமம் மே பரீ ரக்ஷதாம் சுதந்தே யுதம் ஹாயனான் த்வேயகே த்ரீணி சத்வாரி கண்மஹ இந்திராக்னி விஸ்வே தேவாஸ்தேனோ மன்யந்தா மஹ்ரோணீயமானாஹ சரதே த்வாஹே மந்தாய வசந்தாய கிரீஷ்மாய பரீ தத்மதி வருஷாணி துபியம் சியோனானி ஏஷு வர்த்தந்த ஓஷாதீஹி மிருத்யரீசே த்விபதாம் மிருத்யரீசே சதுஷ்பதாம் தஸ்மாத் த்வாம் மிருத்யோர்கோபாதேம் ருத்பாராமி சமாபிபேஹ சோஷ நமாரிஷ தனமாரிஷ சமாபிபேஹ நவை தத்ராமயந்தே நோயந்தி தமந்தமாஹ சர்வோ வை தத்ரா ஜீவதி கௌரஸ்வபுரோட பசு யத்ரேதம் பிரம்ம க்ரேதே பரிதிர் ஜீவாநாயகம் மரித்வாபதமானேபியோபிசாராத்சபந்துபியமம்ரிர்பவாமிருதோதஜீவோ மாதேஹாசிஷுரச வசரீரம் யே மிருத்யவைகாசஞ்ஜானாஸ்ராஜதாரியாஹ முஞ்சது தஸ்மாத் த்வாம் தேவாக்னேர்வைஸ்வா நராததி அக்னேஸ்ஸரீரமசி பாரயிஷ்டோ ரக்ஷோஹாசீதபத்னஹ அதோ அமேவ ஜாதானம் பூதுர்துர்நாமாபேஷஜம் ரக்ஷோஹணம் வாஜனமாஜிகர்மமித்ரம் ரதிஷ்டாம் உபாயாமி சர்மாம் சிசானோ அக்னிக்ருதோபிஸ்தமித்தச்சனோதிபாதரடப்பாதுநக்தம் அயோதம் ஸ்ரோர்ச்சிஷாய துதானானுபஸ்பிருஷஜாதவே தஸ்ஸமித்தஹ ஆஜிஃப்பயா மூரா தேவான்னபஸ்தக்ரவ்யாதோ ருஷ்ட்வாபீதஸ்வாசன் உபோபாயா விண்ணுபாதேஹிதம் ஸ்ரோஹிந்தசிதானோ பாரம்பரஞ்சாம் உதாந்தர்க்ஷேபரீயாக்ஞ்ஞேயம் வே சந்தேஹ்யபியா துதானான் அக்னேத்வஜம் ஜாததானசிந்தி ஹிம்ஸ்ராசி நிரஹரா சாஹந்த்வேனம் பிரபர்வாண் ஜாதவேதஸ்ருணேஹி க்ரவ்யாத்ரா விஷ்ணுவிஜீனோத்வேனம் எத்தேதானம் பசாஜாத்தவேதஸ்திஷ்டம் தமக்னமுதவாச்சரந்தம் உதாந்தர்க்ஷேபதந்தம் ஜாததானந்தமஸ்தாவிஜசர்வாததானஹ்யேரிஷோ சன்னமானோஜ்ஞேபாச்சாசல்யாவசனீபிர்ஜஹானஹ்தாபிர்விஜஹுதாயேயா துதானான் பிரதீஜோ பாஹூன் பிரதீபங்கேஷாம்
உதாரப்தாஞ்சுனஹிஜாதவேத உதாரே பாணவனஷ்டபிர்யாததானான் ஜ்ஞேபோர்பொழுஜாஹி சோசோசான ஆமாதாத்துங்காஸ்தமாதுங்கனேஹி யஹ பிரப்ரோஹ தமசோக்னேயா ததா நோஜயிதங்க்ருணோதி தமாராபசமிதாய விட்டுலக்ஷா ரஜக்ஷோரேரந்தயேனம் தீட்சேனாஜக்ஷோஷாரக்ஷயஜம்ராஞ்சம்பசுப்யப்ரணாயப்ரதேதஹ தாயாருடைய வைபவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தாம் ரத்னம் இவார்ச்சிஷம் புஷ்பமிவ சுரபிம் இந்துரிவ சந்திரிகாம் அமிர்தமிவ சுவாதுதாம் ஔத்பத்திகேன சம்பந்தேன தரதி என்றெல்லாம் அதற்காகத்தான் பகவானுக்கு ஸ்ரீதரஹா என்று சொல்லப்படுகிறது. சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் ஸ்ரீதரஹா என்ற பெயருக்கு இப்படி ஒரு அர்த்தம் பாஷ்யகாரரினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில். இப்படி அந்த தாயாரை வைத்துதான் பகவானுக்கு திருநாமமாக இருக்கின்றது. பல இடத்தில் கங்கை நீர், தர்பம், பவித்ரம், மஞ்சள் முதலான பொருட்களுக்கு மங்களகரத்துவம் இவை பிராட்டியாருடன் அமுதங்கடையும் போது தோன்றியதாலேயே இது அதற்காகத்தான் கங்கை நீர், தர்பம், பவித்ரம், மஞ்சள் முதலானவை மங்களமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ விபாவனஹா என்று பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு. சா ஏவ அஸ்ய விபாவனி என்று, அதாவது எம்பெருமானின் பிரசித்திக்கும் அவருக்கு ஏற்பட்ட பெருமைகளுக்கும் இந்த பிராட்டியே காரணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானுடைய பெருமைக்கும் காரணம் இந்த தாயார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆகையால் அப்படிப்பட்ட அந்த தாயாரை, தாயாருடைய கல்யாணத்தை நாம் நம் வீட்டிலிருந்து சேவித்து கொண்டிருக்கிறோம். எத்ர சத்வம் ததோ லக்ஷ்மீஹி என்று விஷ்ணு புராணத்தில், எந்த இடத்தில் சத்வகுணம் இருக்கின்றதோ, அதாவது குணங்கள் மூன்று, சத்வ ரஜோ தமோ குணங்கள் என்று, சத்வகுணம் எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்தில் லக்ஷ்மீஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது லக்ஷ்மி இருக்கின்ற இடத்தில் சத்வகுணம் கட்டாயம் இருக்கும் என்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சத்வகுணம் உள்ளவிடத்தில் பிராட்டி எழுந்தருளி இருப்பாள் என்று அர்த்தம். மங்களம் மங்களானாம் என்று இப்படி அந்த வக்ஷப்பீடீம் மதுவிஜயனஹா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா என்றெல்லாம், அதாவது மதுசூதனுடைய கடாட்சம் தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரும் சிசுவுக்கு ஏற்பட்டால் நல்லது. அவன் அதே ஜென்மத்தில் ஆச்சாரிய சம்பந்தம் முதலானவைகளை பெற்று உபாயத்தை அனுஷ்டித்து மோக்ஷம் செல்வான் என்பதை நாம் பார்க்கலாம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதன சாத்விகசது விஜேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்றெல்லாம் பிரமாணங்கள் உள்ளன. அப்படி கர்ப்பத்தில் சிசு இருக்கும் போதே பிராட்டி கடாட்சித்தால் அந்த சிசு சாத்விகனாய் விளங்கி நற்கதையை அடையவான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. வேறி மாறாத பூமியிலிருப்பால் வினைதீர்க்குமே என்று ஆழ்வார் அருளியதை நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்பீடா என்று, வக்ஷப்பீடே மதுவிதயனோ என்றெல்லாம் சுவாமி தேசிகன், அல்பீடா பீடி வக்ஷஹா ஏவ பீடி என்று அந்த பகவானுடைய திருமார்புதான் அவளுக்கு ஸ்தானமாக இருக்கின்றது. யூகலக்ஷ்மியாக இருந்து கொண்டு நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கிறாள். அத விஷயத்திலேயும் அந்த விஷயத்திலேயும் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், வக்ஷஸ்தலத்தில் முன்னதாக இருந்து கொண்டு
முதல் முதலில் நம்மை அனுகிரகிக்கும் ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் தாயாரிடத்தில். அப்படி இருக்கின்றதோ தாயார் ரக்ஷாபந்தனம் என்ற கைங்கரியத்தை பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி செய்து கொண்டிருக்கிறார் பாஞ்சராத்திர அர்ச்சகர் சுவாமி திருச்சானூர், அதாவது திருசுகனூர் என்ற திவ்ய க்ஷேத்திரத்தில். எம்பெருமானின் திருமேனியில் பல அவயவங்கள் இருக்க எல்லாவற்றையும் விட்டு திருமார்பில் பிராட்டி உறைவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமானால், பரம பாகவதரான பிருகு மகர்ஷியின் திருவடிப்பட்ட இடம் இந்த மார்பு. பாகவதர்கள் திருவடிப்பட்ட இடத்தில் நான் நித்தியவாசம் செய்கிறேன் என்று கருத்தை வெளியிட்டும் முகமாய் பிராட்டி அனைத்துக்கும் உடைய அரவிந்தலோசனனை தினைத்தனையும் விடாதே என்று திருமார்பில் எழுந்தருளியுள்ளாள் அந்த தாயார். இந்நிலையிலும் திருமார்பை விடுவதில்லை என்பதை நாம் புஷயந்தீம் என்ற இடத்தில் நாம் பார்க்கலாம். வக்ஷபீடீம் மதுவிதயனோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா என்றெல்லாம் சுவாமி தேசிகனுடைய வாக்கியம். வாமனாவதாரத்தை கொண்டு பிரம்மச்சாரி வேடம் போட்ட போதும் இவள், அதாவது நம் தாயார், அவனை விட்டு நீங்கவில்லை. ஆகவேதான் பகவான் கிருஷ்ணாஜினேன சம்ரண்மன் வதூம் வக்ஷஸ்தலாலயாம். பிரம்மச்சாரிகள் மேலுத்தரைய தானத்தில் அவர்கள் அணியம் மாந்தோலை கொண்டு தம் திருமார்பை நன்கு மறைத்து கொண்டு பலிச்சக்கரவர்த்தியின் யாசனத்திற்காக நர்மதாதீரத்துக்கு பகவான் எழுந்தருளினார் என்றார் மகர்ஷி. என்ன என்றால், அதுதான் கிருஷ்ணாஜினேன சம்ரண்மன் வதூம் வக்ஷஸ்தலாலயம். வக்ஷஸ்தலாலயம் அந்த இடத்தில், அந்த கிருஷ்ணாஜனத்தில் பின்பாகத்தில் தாயார் இருந்தாளாம். பிக்ஷோசிதம் பிரகடயன் பிரதமாஸ்ரமம் துவம் கிருஷ்ணாஜினம் யமனிகாம் கிருத்தவான் பிரியாயாக வியக்தாக்ருதேஹே தவ சமீக்ஷ புஜாந்தரே தாம் துவாமேவ கோபநகரீஷ ஜனா விதுஸ்துவாவென்று திருக்கோவலூர் ஆயனாரை துதிக்கும் போது சுவாமி தேசிகன் அருளிய வாக்கியம் இது. பிக்ஷோசிதம் பிரகடயன்ன பிரதமாசிரமம் துவம். பிரதமாசிரமம் என்றால் பிரம்மச்சாரி ஆசிரமம். எதற்காக என்றால், பிக்ஷாட்டனத்துக்காக சென்று கொண்ட பகவான் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக, பிரியாயாக யவனிகாம் கிருத்தவான், அது தன்னை மறைத்து கொண்டிருந்தாள். வியக்தாக்ருதேஹ தவ சமீக்ஷ புஜாந்தரே தாம் துவாமேவ கோபநகரீஷ ஜனா விதுஸ்துவாம். இப்படியெல்லாம் தாயாரை தன்னிடத்தில் வைத்து கொண்ட பகவான், அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய திருக்கபலபாதம் அந்த பாதங்களை நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். அழகான எம்பெருமான் திருமேனி பிராட்டியின் திருமேனி சோபையால் மேலும் விளங்கியது. இயல்பான பெருமைகள் வாய்ந்ததற்கு மற்றொன்றாலும் பிரகாசம் ஏற்படுவதை பரபாகா என்று நாம் சொல்லுவோம். இங்கு அந்த விஷயத்தில் பரஸ்பரம் சோபாதிசயம் வேறொரு தம்பதிக்கு ஏற்படுமா? லௌகிகமாக ஏற்படாது. அதாவது தம் திருஷ்ட்வா தே ததா தேவாஹ சங்க சக்கர கதாதரம் அபூர்வரூபசம்ஸ்தானம் தேஜசாம் ராசிம் ஊர்ஜிதம் என்றார் பராசரர். ஏனென்றால் தேவாஹா தே திருஷ்ட்வா சங்க சக்கர கதாதரம், சங்கம் சக்கரம் கதாதரத்தை கதத்தை அடைந்திருக்கின்ற அந்த பகவானை பார்த்தால் அபூர்வரூபசம்ஸ்தானம் தேஜசாம் ராசிமூர்ஜிதம், அதற்கு மேலாக தேஜஸ்ஸுடைய அது தாயாரையும் சேவித்தார்கள். ததஸ்புரத் காந்திமதீ விகாசி கமலே ஸ்திதா ஸ்ரீஹி தேவி பயசா தஸ்மாத் உத்திதா திருதபங்கஜா என்று அந்த இடத்தில் தாயாருடைய வைபவத்தை வர்ணிக்கிறார். திவ்ய மல்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா என்றெல்லாம் பராசரர்.
திவ்யா மால்ய அம்பரதரா என்று ஸ்நாதா பூஷண பூஷிதா, எல்லா பூஷணங்களுக்கும் ஆபரணங்களுக்கு ஆபரணங்களாக ஆபரணமாக இருக்கின்றார் தாயார் என்று நினைத்துக் கொண்டு திருக்கல்யாணத்தை மணிஞ்சனவர்மாணி கிருண்வதே சூர்யா யதிவா மார்க்ஷ்யவிகிருச்சா பாததேவசி ஸ்ராக்யேன மணிநஷீணே மணிஷிணாம் அதீஷம் சர்வா பிரதா நவிமிருதோ ஹன்மி ரக்ஷதாஹம் யா கிருத்யாங்கிரசேரியா கிருத்யா ஆ சுரேரியா கிருத்யா ஸ்வயங்க்ரோதம் யாவு சான்யே விராவ்ரோதாஹம் உபயேஸ்தா பராயந்து பராவதோ நவதின்னாவ்யாதி அஸ்மே மணிம் வர்மா பத்மந்த தேவாயந்திரோ விஷ்ணு சவிதா ரத்ரோ அக்னிஹி பிரஜாபாதி பரமேஷி விராட் வைஸ்வா நரருடா யஸ்ய சர்வே உத்தமோச்சோடாதீனம் நட்வாஞ்சகாதாமி வியாக்ரஸ்வபாதாமி வாம் ஜோதிபர்த்தியம் மணிம் நயனம்
विश्वताहम् योते ए मातोन्ममार्जा जाताया पदवेदानो दुर्नामा तत्रमागवद धलिंसा तवत्सपाहम् पलालानु परालो सर्कुंकाकम् मलिम्रजम् फलीजाकम् आश्रेषम् वव्रिवा समृक्षग्रीवम् प्रमेलनम् मा सम्रोतोमोपासृप ऊरु मावासृपोन्धरम् दृणाम्यस्य भेटजम् भजन् दृणाम जातानम् दृणायानपान्म सुनामास्त्रेणामिच्छिताम् यः कृष्णकेशसोरस्तम् भजतु तुण्डीकः अराया नस्याभ्यां हंसोपाहमसी अनजघ्रम राम सन्द कव्याद मुतरे अनजघ्रम राम सन्द कव्याद मुतरे अरायान सुकिष्कनो भज पिंगो आनेन सदम यस्तास्तप्नेन पद्याते भ्राता भूत्वा पितेवा च भजस्तान साहता मज क्लेवरूपां त्रिटिना हम जपादय इमां संविरुत् सत्यपादस्वपतिं स्त्रियं उद्धर्षणं मुनेकेशं जम्भयन्तं मरेन्दुशं उपेशन्तं दुम्बलं तुण्डेलामदशालूढं पदा प्रविध्यपार्ष्ण्या स्थालीं गौरीवस्पन्दनां यस्ते गर्भं प्रतिमुसाज्जातं वा मारयादिदे पिङ्गस्तमुग्रधन् वा कृणोतु हृदयाविधं ये अम्नो जातान् मारयन्तु सूतिका अनुसेराते त्रिभागान् पिङ्गोगन्धर्वान् वातो अभ्रमी भाजत् परे सृष्टं धारयतु यद्धितं मावापाद तत् गर्भन्त उग्रो रक्षतां भेषजोनि विभार्यो पवेन सात्तं गल्वाच्छायाकात् तदनग्नाकात् प्रजायेपत्ये त्वा पिङ्गपरे पादकमेदनाहं व्यास्याच्च रक्षात् पञ्चापादादनङ्गुरेः वृन्तादभिप्रसर्पादपरे पाह्यवरे वृतात् य आमं मां समदन्ति पौरुषयञ्च ये कविः
గర్భాన్ ఖాదంతి కేశవాస్తానితో నాశయామసి ఏ సూర్యాత్ ప్రసర్పంతి స్మృతే వస్వసో రాదధి భజశ్రుతేనాం పింగశ్చ హృదయే దినవిధ్యతం పింగరక్షజాయమానం మాపమాం సంస్త్రియంకరణ్ అండాదోగర్ అప్రజాస్తం మార్తావత్ సమాద్రోదా మఘమావయం ప్రజాంధనంజరక్షదు అప్రజాస్తం మార్తావత్ సమాద్రోదా మఘమావయం వృక్షాది వస్త్రజం కృత్వా ప్రియే ప్రతిముంచ తత్ ఓం ఇంద్రో దదీచో అస్తభిర్యా ఈయా వృత్రాణ్య ప్రతిష్కృతయా ఈయా జాఘార్ణవదే నమయ్యా ఈయా ఇంద్రో దధాయి చోస్తాభిః వృత్రానియా ప్రాతిష్కృతా జాఘానా వా వతీర్ణా వా ఓ వా ఓ ఈడా ఇంద్రేహిమావో సిహి ఆంధాసా వాజిస్వే విశ్వోహా మహాపర్వాభి మహాంగ ఆస్తా అస్మాకామార్థం ఆగాహి గాహి మా అన్మాహి సదస్సదిద్ధీషే హౌవా ఉభయత్సమవర్తయ హౌవా ఇంద్రచర్మే వారోదాసీ ఓజస్తదా సుదిద్భిషాయి ఉభయత్సమవర్తయా ఇంద్రా చార్మా ఓహో ఆయాము సాయి కాపోతయి వాఘర్భాది వాచాస్తాచీత నవో వా హాసోహాయి వాతావాత్ భాయి సాజా సాంభోమయ భూనోరుదాయి హాయి ప్రణాయోంగ్రీత రిషాత్ ఓ వా ఈడా
इन्द्रक्षन्ति प्राचेतासाः वरुणो मित्रो अर्यामा न कायिसाङ्गाधाम् इम्माये व्याताः जाहनः गव्यो सुनो यथा पुरा अस्मयो अस्मयो तरता या वरिवस्या मा को मा को ना ओ वा ओ वा गव्यो सुनो यथा पुराये अश्वयो रथाम् या वरिवास्या महो महना उहो वा इमास्तये द्रावृष्णयो गृतन्तो இவ்வளவு பாடுபட்டவர் மோக்ஷத்தை தாயாரை விட்டு பெற முடியாது. பரமாத்ம சிந்தனபரஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் ஆத்மானுபவம் தாயாருடன் சேர்ந்த அந்த திருவேங்கடமுடையானை நினைப்பதுதான் ஆனுஸ்ரவிகாக என்று புருஷகாரம் என்று நாம் சொல்லலாம். ஆனுஸ்ரவிகாக என்று சுவாமி தேசிகன், அனுஸ்ரவகா என்றால் வேதம் என்று அர்த்தம். அனுஸ்ரவே ஜாதா ஆனுஸ்ரவிகா. இப்படி வேதங்களை கொண்டே தெரிந்து கொள்ள வேண்டிய பலன்கள், அதாவது ஸ்வர்க்கம், புண்ணியம், பாபம், ஜன்மாந்தரம், இது முதலானவைகளை சாஸ்திரங்கொண்டே அறிய முடியும். பிரத்யக்ஷமாய் கண்ணுக்கு தெரியும் பலன்களையே பெறும் நாம் விரும்பிக்கொண்டு அதை முதலில் நாம் சொல்லுகின்றோம். எல்லா விதமான ஒரு ஆத்தியாத்மிக விஷயங்களை வேதங்களை விட்டு நாம் தெரிந்து கொண்டால் அதை கேட்பது யார் என்றால் தாயார்தான். ஏனென்றால் இத்திஹாச புராணாதிகளில் மயைவ விஹிதான் நிஹிதான் என்று பகவான் அருளியபடியே பிராட்டியின் கடாட்சத்தினாலேயே எல்லாம் அடைய முடியும் என்பதை நாம் விஷ்ணு புராணத்தில் பார்க்கலாம். பகவான் மயைவ விஹிதான் ஹிதான் என்று சொன்னாலும் இந்த இடத்தில் தாயாருடைய வைபவத்தையும் நாம் காணலாம். த்வயா அவலோகிதாக சத்யா ஷீலாத்யைஹி சகலைர்குணைஹி தன ஐஸ்வர்யைஷ்ச யுஜ்யந்தே புருஷாக நிர்குணா அபி என்ற விஷ்ணு புராணத்தில் பகவான் ஒரு இடத்தில் மயைவ விஹிதான் ஹிதான் என்றாலும் தாயாரும் அதே வார்த்தையை சொல்லுவதால் தாயார் பகவான் சேர்ந்த விஷயமாக நாம் நினைக்க வேண்டும். த்வயா அவலோகிதாக சத்யா ஷீலாதி சகலைர் குணைஹி சகலைஹி குணாதி குணைஹி தனம் ஆகட்டும் ஐஸ்வர்யமாகட்டும் எல்லாம் நிர்குணாக அபி புருஷாக எந்த விதமான ஒரு நல்ல குணங்கள் இல்லாவிட்டாலும் தாயாருடைய கட்டாட்சம் ஏற்பட்டால் கட்டாயம் மோக்ஷம் உண்டு என்று. அதுதான்
பிரார்த்தினீனாம் பிரஜானாம் என்கிறார் சுவாமி தேசிகன். இப்படி வைபவமான அந்த தாயார் திருக்கல்யாணத்தை, பத்மாவதி தாயாருடைய திருக்கல்யாணத்தை திருச்சானூலிருந்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினைதீர்க்கும் மீ, அதாவது ஆசிரயண விரோதி பாபங்களையும் பிராப்தி விரோதி பாபங்களையும் பிராட்டி நீக்கி நம்மை சுத்தனாக்கி எம்பெருமானிடம் சமர்ப்பித்ததாய் நம் பூர்வாச்சார்கள் தெரிவிக்கிறார்கள். அதோ அந்த திருமாங்கல்யத்தை இப்பொழுது பகவானிடம் சமர்ப்பித்து அதை அந்த திருமாங்கல்யத்தை தாயாரிடம் சேர்க்கும் ஒரு கைங்கரியத்தை அர்ச்சகர் சுவாமி செய்து கொண்டிருக்கிறார். லௌகிகமாக மாங்கல்யம் தந்துனாவேனாம் மம ஜீவன ஹேதுனா என்று இருக்கும். ஆனால் தாயாரிடத்தில் ஜகஜ்ஜீவன ஹேதுனா, ஜகத்ரக்ஷண ஹேதுனா என்று சொல்லி அந்த தாயாருக்கு அணிவிக்கும் ஒரு சோபாயமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓம் பத்மாவத்யே நமஹ.
ద్రివా ఆ ఇహ ందో మహనవ సారో ధాద్రివా అమ్రా ద్విషా హే జా గిరవన పాహీన సూతం గిరవన పాహీన సుతాధ్వాభిరా జాగే ఆవ ఇంద్రాత్మా తమయేత హరి శ్రీ సాదవీంద్రాక్రసాద ఉపన సా పరియన్ నధేవా వృత సో రా ఆత్మా విసిందావ సముద్రమీ వాసిందవ సముద్రమీ వాసిందావ నత్వామింద్రాతిరిచ్యతే నత్వామాయింద్ర తీర్చాత ఓ ఏ ఇంద్రామిద్ధా థీనో బ్రహాతు ఓ పూర్ణాహుతిమత్తమాన్యుతి అస్యామేవ ప్రతిష్టతి నారాయణాయ విద్మహే వాసుదేవాయ ధీమహి తన్నో విష్ణు ప్రచోదయాత్ స్వాహా. మహాదేవే విద్మహే విష్ణువత్నే చ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్ స్వాహా.
కిటతలంబ్రాల పెళ్లి కూతురు అంత పెడమరలి నవ్వీనే పెళ్లి కూతురు పెళ్లి కూతురు కంద పెడ